கடந்த பத்து நாட்களாக நாடாளுமன்றத்திற்கு நாடாளும் பிரதமர் வந்தாரா என தொடக்கத்திலேயே கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி தலையங்கம் கடந்த இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சில நிமிடங்கள் வந்திருந்தார் அதன் பிறகு இருபத்தி நான்கு முதல் கடந்த மூன்றாம் தேதி வரை வரவே இல்லை என சாடியுள்ளது இதுதான் நாடாளுமன்றத்திற்கு அவர் தரும் மரியாதையும் மதிப்புமா என கேள்வி எழுப்பி உள்ளது பிரதமராக பொறுப்பேற்று கொண்டபோது நாடாளுமன்றத்தை ஜனநாயகத்தின் கோவில் என சொன்ன அவர்தான் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் முதன்முதலாக நுழையும் போது கரம் கூப்பி வணங்கினார் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பவ்யமாக வணக்கம் வைத்தார் அரசியல் சட்டம்தான் தன்னுடைய புனித நூல் என தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளது கோவிலை எப்படி மதிக்கிறார் புனித நூலை எந்த இடத்தில் வைத்துள்ளார் என்பது இதன் மூலம் தெரியவில்லையா என மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி தலையங்கம் மணிப்பூர் விவகாரத்திற்கு பதிலளிக்க முடியாமல் அவர் வரவில்லை என்றும் சொல்ல முடியாது அவர் ஆட்சிக்கு வந்தது முதல் இதுதான் நிலைமை என விமர்சித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமரானார் இரண்டாயிரத்து பதினாறு வரையிலான நாடாளுமன்ற நடவடிக்கை புள்ளி விவரத்தின்படி நூற்று இருபத்தி இரண்டு முக்கியமான நேரங்களில் அவையில் இல்லை முக்கியமான நேரங்களில் இல்லையென்றால் கேள்வி நேரம் விவாத நேரங்கள் பற்றி சொல்ல வேண்டியது இல்லை என சாடியுள்ளது பற்றி எறியும் மணிப்பூர் மாநிலத்திற்காக இந்திய நாடே பதற்றமாகியிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று உச்சநீதிமன்றம் குரல் கொடுக்கிறது இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் மணிப்பூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துவிட்டு திரும்பி இருக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையை இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் முற்றுகையிட்டு குடியரசுத் தலைவரிடம் முறையிட்டுள்ளார்கள் ஆனால் மணிப்பூர் பாஜக அரசும் ஒன்றிய பாஜக அரசும் இல்லாமல் கிடக்கிறது என கடுமையாக விமர்சித்துள்ளது மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து அவை நடவடிக்கைகள் நடக்கவே இல்லை மணிப்பூர் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை அந்த விவாதத்திற்கு கூட தயாராக இல்லை அவையை ஒத்தி ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க தயாராக இல்லை ஒத்தி வைத்து விவாதிக்கும் அளவிற்கு மணிப்பூர் பெரிய விவகாரம் அல்லவா இன்னும் பலர் செத்த பிறகு விவாதிக்கலாமா சாவு எண்ணிக்கை போதாதா வன்முறை போதாதா இரண்டு பேரைத்தானே நிர்வாணமாக்கினார்கள் இன்னும் பலரை ஆக்க வேண்டுமா எதை எதிர்பார்க்கிறார்கள் என கேள்வி எழுப்பி உள்ளது பிரதமர் பதில் சொல்ல மாட்டாராம் அவருக்கு அதைவிட என்ன வேலை வெளிநாடு போவது மட்டும்தானா நாடாளுமன்றத்திற்கு வெளியில்தான் பேசுவாரா நாடாளுமன்றத்திற்கு வெளியில்தான் பேசுவேன் என்றால் எதற்காக இருபதாயிரம் கோடி போட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் செங்கோல் எதற்காக திரும்ப பெற வேண்டாமா என அடுக்கடுக்காக கேள்வி உள்ளது நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் காந்தியின் பெயரை பயன்படுத்துவது ஏன் நேருவின் பெயரை எதற்காக பயன்படுத்தவில்லை என்ற அறிவுப்பூர்வமான கேள்வியை முன்பு கேட்டாரே பிரதமர் அவர்கள் காந்தி என்று பயன்படுத்துவது அப்பா தாத்தா பெயர் காந்தி என்ற அடிப்படையில்தானே இந்திரா காந்தி திருமதி காந்தி என்று அழைக்கப்பட்டது அந்த அடிப்படையில்தான் இதையெல்லாம் கேட்பதற்கு வந்தவர் இப்போது ஏன் மறுக்கிறார் அப்போது சிரித்த பாஜக உறுப்பினர்கள் இப்போது தலைக்கவிழ்ந்து உட்கார்ந்திருப்பது ஏன் என ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்பியுள்ளது திமுக எதற்காக காங்கிரசுடன் கூட்டுச் செல்கிறது என்று மயிலாப்பூரில் கேட்க வேண்டிய கேள்வியை மாநிலங்களவையில் கேட்டாரே பிரதமர் இதையெல்லாம் கேட்பதற்கு அவைக்கு வந்தவர் இப்போது ஏன் வர மறுக்கிறார் அவ்வளவு எண் பாஜக எம்பிக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறுதியில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் போது பிரதமர் என்ன அறிவுரை சொன்னார் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு ஒழுங்காக வராத எம்பிக்களை நோக்கி தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லையேல் மாற்றங்கள் நிகழும் மசோதாக்கள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் அனைவரும் சபையில் இருப்பது கட்டாயம் குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பது போன்று மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாது என்று எச்சரிக்கை விடுத்தாரே நாடாளுமன்றத்திற்கு வராத இவரை யார் எச்சரிப்பது என கண்டித்துள்ளது பிரதமர் பதில் சொல்ல மாட்டாராம் உள்துறை அமைச்சர் சொல்வாராம் இது உள்துறை அமைச்சருக்கான கேள்வி மட்டுமல்ல பிரதமருக்கு உட்பட்ட விஷயங்கள் இவை பிரதமர் பெறும் தகவல்கள் உள்துறை அமைச்சரால் பெற முடியாது அதில் ஒரு வரம்பு இருக்கிறது அதனால்தான் மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரின் அறிக்கையை நாங்கள் கேட்கிறோம் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே சொல்லியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் உள்துறையே தவறு செய்திருந்தாலும் அதனை சொல்லக்கூடிய அதிகாரம் பிரதமருக்கு இருக்கிறது ஆனாலும் அசைந்து கொடுக்க தயாராக இல்லை பிரதமர் என முரசொலி தலையங்கம் கூறியுள்ளது